புது பிராமண ஜாதி உண்டாக்கலாமா? சகல ஜாதியாரும் ஔபாசனம் செய்ய வேண்டும் என்கிற போது இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க தோன்றுகிறது. ஔபாசனம் மட்டும் என்ன, அத்யயனம், காயத்ரி, யஜ்ஞம் ஆகிய எல்லாவற்றையுமே எல்லா ஜாதியாரும் பண்ணினால் என்ன என்று சில பேர் கேட்கிறார்கள். ஒரு பக்கம் ஒரே நாஸ்திகம், வேதத்தை கொளுத்த வேண்டும், பிள்ளையாரை உடைக்க வேண்டும் என்று இருந்தால் அப்படி சொல்கிறவர்கள் தங்களை சீர்திருத்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டால், இன்னொரு பக்கம் இன்னொரு தினசு சீர்திருத்தக்காரர்களோ ஏன் பாரபட்சம் இல்லாமல் அத்தனை ஜாதியாருக்கும் எல்லா வைதிக கர்மாவிலும் அதிகாரம் கொடுக்க கூடாது என்கிறார்கள். நான் பிராமணன் குட்டிச்சுவராக போவதற்காக திட்டுகிறேன் அல்லவா, இதையே ஒரே ஒரு ஆதாரமாக தங்களுக்கு ஆதரவாக பிடித்து கொண்டு இவர்கள் பிராமணன் தானே தானும் கெட்டு மற்ற ஜாதிகளையும் கெடுத்து விட்டவன், அதனால் இப்பொழுது மறுபடி வைதீகமான வழிகளை வேதாத்தியாயனம் முதலானதுகளை உயிர்ப்பிக்கிற போது கடமையில் தப்பின பிராமண ஜாதிக்கு மட்டும் இவற்றில் ஏன் அதிகாரம் தர வேண்டும்? லோக க்ஷேமத்துக்காக வேதமும் வைதீக காரியமும் இருக்க வேண்டும் என்று நம்புகிற எந்த ஜாதியாரும் எல்லா ஜாதியாரும் இவற்றை மேற்கொண்டு அனுஷ்டிக்கும்படியே பண்ணிவிட வேண்டும் என்று கட்சி பேசுகிறார்கள். எல்லோருக்கும் பூநூல் போடலாம், சகலருக்கும் வேதம் சொல்லிக் கொடுக்கலாம் என்கிறார்கள். ஆரிய சமாஜம் மாதிரி இருக்கப்பட்ட ஸ்தாபனங்களில் எல்லோருக்கும் வேத அத்தியாயனம், யஜ்யங்கள் ஆகியவற்றில் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள். பாரதி மாதிரி எங்கேயாவது யாராவது ஒருவர் பஞ்சமனுக்கு பிரம்மோதேசம் பண்ணி வைக்கிறார். இப்படி வேதத்தை எல்லோருக்கும் பொதுவாக்கிவிட்டால் என்ன என்று சீர்திருத்தவாதிகள் கேட்கிறார்கள். இது கொஞ்சம் கூட சம்மதமானதல்ல. சாஸ்திரத்தில் இருப்பதை சொல்ல அதன் பிரதிநிதியாக இருக்கிறவன்தான் நான். ஆகையால் இது பரம தியாகிகளாக கொஞ்சம் கூட சொந்த பற்றுப்பாசம் இல்லாமல், தங்களுக்கென்று சொத்து சுதந்திரம் இல்லாமல், லோக க்ஷேமத்தையே உத்தேசித்து தர்மங்களை விபாகம் பண்ணி கொடுத்த சாஸ்திரக்காரர்களான ரிஷிகளுக்கு சம்மதமில்லை என்று சொல்ல வேண்டியது என் கடமை. பாபத்தில் ரெண்டு தினசு. தனக்கான கர்மாவை விடுகிறவன் ஒரு விதமான பாபத்தை பண்ணுகிறான், இவனை கர்ம பிரஷ்டன் என்பார்கள். இன்னொருத்தன் தன் கர்மாவை விட்டதோடு நிற்காமல் இன்னொருத்தனின் கர்மாவை எடுத்துக்கொண்டு அந்த ஜாதிக்காரன் மாதிரியே அவனுக்குரிய ஆச்சாரங்களை அனுஷ்டிக்கிறேன் என்று புறப்படுகிறான், இவனை கர்மாந்தர பிரவிஷ்டன் என்பார்கள். இவன்தான் கர்ம பிரஷ்டனை விட பெரிய பாபம் செய்கிறவன் என்பது சாஸ்திரத்தின் அபிப்பிராயம். ஏன்? ரெண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, தன் கர்மத்தை விட்டவன் வர்ண தர்மமே முழுக்க சரியில்லை என்று ஏதோ ஒரு கன்விக்ஷன், மனசாட்சிப்படியான உறுதி ஏற்பட்டதால் அப்படி செய்தான் என்றாவது சமாதானம் சொல்லலாம். சாஸ்திர விஷயத்தில் நம் மனசாட்சிக்கு இடம் கிடையாதானாலும் ஏதோ இப்படி கொஞ்சம் சமாதானம் சொல்லவாவது இடம் இருக்கிறது. ஆனால் இன்னொருத்தனின் கர்மாவையும் அதற்கான ஆச்சார நியமங்களையும் எடுத்துக்கொள்கிறவன் என்ன நினைக்கிறான்? தனக்கு ஏற்பட்ட கர்மாவும் அதற்கான ஆச்சாரமும் தான் மட்டம், இன்னொன்று உசத்தி என்று நினைத்தே அதற்கு போகிறான். இப்படி கர்மாக்களுக்குள் உயர்வு தாழ்வு நினைப்பது நவீன கால அபேதவாதத்துக்கும் இக்காலத்தில் டிக்னிட்டி ஆஃப் லேபர், எத்தொழிலும் கௌரவமானதே என்பதற்கும் பொருந்தாது. பழங்கால சாஸ்திரவாதப்படியும் பொருந்தாது. வர்ண தர்மம் முழுவதையும் தள்ளிவிடுகிற கர்ம பிரஷ்டன் ரிஷிகள் என்னவோ காலத்துக்கு ஒவ்வாமல் செய்துவிட்டார்கள் என்றுதான் நினைக்கிறான். அவர்களை பக்ஷபாதிகள் என்று நினைக்கவில்லை. ஆனால் தன்னதை விட்டுவிட்டு இன்னொரு வர்ண தர்மத்தை எடுத்துக்கொள்கிறவனோ ரிஷிகளை பக்ஷபாதியாக்கி விடுகிறான். இவன் புதிதாக தழுவுகிற வர்ணமே ஆத்மஸ்ரேயஸ் தருவது, இவனுக்காக பாரம்பரியமாக ஏற்பட்ட வர்ணத்தில் அந்த பலன் இல்லை என்று நினைத்துதானே இவன் மாறுகிறான். அப்போது ரிஷிகள் வர்ண விபாகம் என்று பண்ணினதே வஞ்சனை என்றுதானே ஆகிறது. இதனால்தான் இவன் பண்ணுகிற பாபமே பெருசு என்பது. பிராமணர்கள் தவறிவிட்டார்கள், அதனால் புது பிராமணரை உண்டு பண்ணுவோம் என்றால் அது அவன் தன் தர்மத்தை விட்டதால் நானும் என் தர்மத்தை விடுவேன் என்ற பேச்சுதான். விடுவதோடு இல்லாமல் இன்னொன்றையும் எடுத்துக்கொள்வேன் என்கிற போது இன்னும் தப்பாகிறது. அத்தனை கர்மாவும் அகங்காரம் நசிப்பதற்காகத்தான். நமக்கென்று சொந்த வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் ஈஸ்வர ஆக்ஞையானது வேத சாஸ்திரம் மூலமாக நமக்கு பிறப்பிலேயே எந்த தொழிலை கொடுத்ததோ அதை செய்வோம் என்ற அடக்கமும் வினயமும் தான் வர்ண தர்மத்துக்கு அஸ்திவாரம். அதன் மேல் நின்று கொண்டு ஒவ்வொருவனும் தனக்கான தொழிலில் சதா உழைக்கிற போது அகங்காரம் கரைகிறது.
புது ஜாதி உண்டு பண்ணுவது, புது பிராமணனை பண்ணுவது என்ற போது எத்தனை நல்ல எண்ணத்தோடு இப்படி ஆரம்பித்தாலும் சரி, வேத சப்தங்களும் வேத கர்மாக்களும் லோகத்தில் இருக்க பண்ண வேண்டும் என்று மனசார நினைத்து அந்த உயர்ந்த லட்சிக்கத்துக்காகவே இப்படி செய்தாலும் சரி, இந்த மாதிரி செய்யும் போது அகங்காரம் முந்திரி கொட்டை மாதிரி முந்தி கொண்டு வரத்தான் செய்யும். இது இரண்டாவது காரணம். ஒரு பக்கத்தில் இப்படி என்றால் இன்னொரு பக்கமோ எப்படித்தான் என்னதான் சமத்துவம் பேசினாலும் பகுத்தறிவு வாதம் பண்ணினாலும் நாம் இதை பண்ணலாமா? பாரம்பரியமாக பண்ணி வந்தவர்கள் மாதிரி நம்மால் இந்த மந்திர உச்சாரணம் பண்ணியும் அனுஷ்டானங்களை பண்ணியும் பலன் பெற முடியுமா என்று ஒரு எண்ணம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளூர உதைத்து கொண்டுதான் இருக்கும். ஆரிய சமாஜத்திலும் அதற்கப்புறம் இன்று வரை புதுசு புதுசாக முளைத்து கொண்டிருக்கிற அநேக மத சீர்திருத்தங்களிலும் ஜாதியே இல்லை என்று வைத்து எல்லோருக்கும் வேதத்தில் பூர்ண அதிகாரம் கொடுத்திருந்தும் கூட இவற்றில் பிராமணர் அல்லாதவர் ஏன் கூட்டம் கூட்டமாக சேரவில்லை? புதிசாக ஒன்றை எடுத்துக்கொள்வதில் இருக்கிற கூச்சம்தான் முக்கிய காரணம். நாஸ்திகமாகவே போனாலும் போகலாமே தவிர பழைய ஆஸ்திக ஆச்சாரங்களை நம் இஷ்டத்துக்கு திருப்பி கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையான உயர்ந்த எண்ணம் பிராமணர் அல்லாதோருக்கு இருப்பதே முக்கிய காரணம். ஆகையினால் நாங்கள் எல்லோரையும் வேதத்துக்கு திருப்புவோம் என்று ஓரிரண்டு பேர் கிளம்பினாலும் அவர்களோடு ஏதோ 4-5% போனாலும் பாக்கி 95% இப்போதுள்ள இந்து சமுதாய அமைப்பில்தான் ஒட்டி கொண்டிருக்கும். இதனாலேயே அதில் சேருகிறவர்களுக்கும் உள்ளூர பயம் தாழ்வு மனப்பான்மை இருக்கத்தான் செய்யும். நாம் பண்ணி பலன் வருமா என்ற சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். இப்படி இருந்தால் சித்தம் சுத்தமாவது எப்படி? அகங்காரம் மாதிரியே பயம் தாழ்வுணர்ச்சி சந்தேகம் எல்லாம் அழுக்குகள். இவை இருக்கிற வரையில் சித்தம் சுத்தமாகாது. அப்படி செய்கிற காரியத்தால் லோகத்துக்கும் பிரயோஜனம் ஏற்படாது. ஒரு பக்கம் இப்படி இருக்கிற போதே இன்னொரு பக்கம் அவன் விட்டு விட்டதை நாம் செய்கிறோம் அல்லவா என்ற அகங்காரம் சவால் விடுகிற மாதிரியான சேலஞ்ச் பண்ணுகிற மனப்பான்மை எல்லாமும் இருக்கும். இயற்கையாக ஒரு வர்ணத்தார் செய்து வந்ததை மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு செய்கிற போது அதை பெரிதாக பிரகடனம் பண்ணி காட்ட வேண்டும் என்று வந்துவிடும். டெமான்ஸ்ட்ரேஷன் வந்துவிட்டால் அப்படிப்பட்ட காரியத்தில் ஹிருதயம் கலக்காது, ஹிருதய சுத்தி இருக்காது. மொத்தத்தில் இவனுக்கும் பலனிராது, சமூக பயனும் விளையாது. உணர்ச்சி வசப்படாமல் பகுத்தறிவோடு ஆலோசனை பண்ணி சில ஃபேக்ட்களை, யதார்த்த உண்மைகளை ஃபேக்ட்கள் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். வேத மந்திரங்களில் சுத்தமான சப்தத்துக்குள்ளேயே சக்தியை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அந்த சரியான சப்தங்கள் தான் என்றில்லை. ஜெர்மன் பாஷை அல்லது கிட்டத்திலேயே உள்ள உருது இவைகளை எடுத்துக்கொண்டாலும் அவற்றிலே உள்ள சில சப்தங்கள் நமக்கு நெஞ்சாங்குழியை வலிக்கிற மாதிரி, பல்லை உடைக்கிற மாதிரி இருக்கின்றன. லேசில் உச்சரிக்க வரமாட்டேன் என்கிறது. ரொம்ப பக்கத்திலேயே உள்ள தெலுங்கை எடுத்துக்கொண்டால் கூட ச வருகிற இடங்களில் ச வருகிற மாதிரி, ஜ வருகிற சில இடங்களில் ஜ சப்தம் வரைகிற மாதிரி, அவர்கள் அனாயாசமாக பேசி கொண்டு போகிற மாதிரி நம்மால் முடியவில்லை. ஆனால் நம் ஊரிலே ஒரு ஜெர்மன் குழந்தை பிறந்தால், தெலுங்கு குழந்தை பிறந்தால், அது பேச்சு வருகிற போதே அந்தந்த பாஷையின் கஷ்டமான சப்தங்களை கூட நேச்சுரலாக உச்சரித்து விடுகிறது. பாரம்பரியம் என்ற ஒன்று கிடையாது என்று என்னதான் சண்டை போட்டாலும் பிரத்யக்ஷ உண்மையாக ஃபேக்டாக இருக்கிறது. இப்படியே வேத சப்தங்கள் அவற்றையே யுகாந்திரமாக ரட்சித்து வந்திருக்கிற பரம்பரைக்கு இப்போது 2-3 தலைமுறைகளாக அந்த ரட்சணை விட்டு போன பிறகும் கூட சுலபமாக இயற்கையாக வருகிறது. மற்றவர்களுக்கு இப்படி சொல்ல முடியாது. மந்திரங்களில் உச்சாரணம் தப்பினால் பலனே போய்விடுகிறது என்பதை பார்க்கிற போது இவர்கள் எத்தனை நல்ல எண்ணத்தில் அத்தியயனாதிகளை பண்ணினாலும் பலனில்லை என்றுதானே ஆகும். இன்னொன்று, எத்தனையோ 1000 வருஷங்களாக ஒரு தர்மத்தில் வந்து பாரம்பரியமாக ஹெரிடிட்ரியாக அதற்கேற்ற சுவாவத்தை பெற்றவர்களே அதை விட்டுவிடுகிறார்கள் என்கிற போது
புதிதாக அதுவும் இந்த நவீன கால சூழ்நிலையில் வேறொருவன் அந்த தர்மத்தை எடுத்துக்கொண்டு அபியசிக்கிறேன் என்றால் அது எப்படி உருப்படியாக வரும்? உத்தேசம் நல்லதாக இருந்தாலும் கூட மனுஷ மனஸ் பண்ணுகிற திரிசமனில் இதெல்லாம் வெறும் சேலஞ்சாகவும் சண்டையாகவும் தான் முடியும். ஆனதால் யோசித்து பார்க்கிற போது இப்போது தேசத்தில் ரெண்டு வித விபரீதம் இருக்கிறதே. வேத கர்மானுஷ்டானமே வேண்டாம் என்று பிராமணன் விட்டுவிட்டு இருப்பது ஒரு விபரீதம், மற்றவர்களும் வேத கர்மானுஷ்டானங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்பது இன்னொரு விபரீதம். இப்படி ரெண்டு இருப்பதில் எது எதைவிட பெரிய தப்பு என்று சொல்ல தெரியவில்லை. செய்ய வேண்டியவன் அதை செய்யாவிட்டால் தப்பு, செய்யக்கூடாதவன் அதை செய்தாலோ அதைவிட தப்பு என்றுதான் பகவான் கீதையில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறார். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவக. தனக்கான கர்மாவை பண்ணுவதால் சாவு ஏற்பட்டாலும் அதுவே ஸ்ரேயஸ், இன்னொருத்தனின் தர்மத்தை மேற்கொண்டால் அது பெரிய பயத்தை தருவது என்கிறார். சாவு எப்படியும் வருவதால் ஸ்வதர்ம நிஷ்டனாக செத்து போனால் மறுபடி பிறக்க வேண்டாம், பகவானிடமே போய்விடலாம், அதுதான் பெரிய ஸ்ரேயஸ். இன்னொருவனின் தர்மத்தால் பயம் என்றால் என்ன? அது நரகத்தில் தள்ளிவிடும் என்றுதான் அர்த்தம். பெரிய பயம் அதுதான். நரகம் என்று ஒன்று இருப்பதாக நம்பாவிட்டாலும் இந்த ஜென்மாவிலோ அடுத்த ஜென்மாவிலோ நரகத்துக்கு சமமான கஷ்டத்தை அனுபவிக்கும்படியாகும் என்று வைத்துக் கொள்ளலாம். அது தவிர இன்னொரு தர்மத்தை பண்ணும் போதே அதை நாம் பண்ணுவதால் பாபம் சம்பவிக்குமோ என்று உள்ளுக்குள்ளே ஒரு பயம் அரித்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் இவன் வேத சாஸ்திரங்களை நம்பாத நாஸ்திகன் அல்ல. அப்படி இருந்தால் பிராமணனுடைய வைதிக காரியங்களை இவன் எடுத்து கொண்டிருக்க மாட்டானே. ஆகையால் நல்ல உத்தேசம் என்று நினைத்து கொண்டே இவன் இப்படி பண்ணினாலும் வேத சப்தம் லோகக்ஷேமம் தரும் என்று சொன்ன அதே சாஸ்திரத்தில் தானே இன்னொருத்தனின் தர்மம் பீதி விளைவிப்பது என்று சொல்லியிருக்கிறது என்று உள்ளூர் குடைந்து கொண்டுதான் இருக்கும். மொத்தத்தில் விஷயம் என்னவென்றால், சாஸ்திரம் என்றால் பூர்ணமாக சாஸ்திரத்தை ஒப்புக்கொள்வதாக இருக்க வேண்டும், அல்லது சாஸ்திரமே வேண்டாம் என்று முழுக்க நாஸ்திகனாக இருந்துவிட வேண்டும். அப்படி இல்லாமல் தம்முடைய புத்திசாலித்தனத்தை காட்டி சாஸ்திரத்தை நம் இஷ்டப்படி வளைத்து சிலதை எடுத்துக்கொள்வது, சிலதை விடுவது, சிலதை மாற்றுவது என்றால் அது நாஸ்திகத்தை விட பாபகரமானது. வேத மாதா நம் இஷ்டப்படி இழுத்த இழுப்புக்கு வர வேண்டும் என்று நினைப்பது பெரிய தோஷம். இப்படி நினைத்து கொண்டே வேத அத்தியயனம் பண்ணுகிறேன் என்றால் அது பரிகாசமான காரியம்தான். சீர்திருத்தவாதிகளிடம் எனக்கு கோபம் இல்லை, அவர்களுடைய நல்ல எண்ணத்திலும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஆலோசனை போதாததால் தெரியாமலே பெரிய தோஷத்தை செய்ய பார்க்கிறார்கள். இங்கே இருந்து அங்கே போகிறேன் என்று இவர்கள் வேலியை உடைக்கிற போது அங்கே பாக்கி கொஞ்சம் பேர் இருக்கிறவர்களும் இங்கே வந்துவிடலாம் என்று வழிவிட்ட மாதிரி ஆகிவிடுகிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். வேதாத்தியாயனத்தில் இருக்கிற அதே கௌரவம் தன்னுடைய தொழிலில் இருக்கிறது என்ற நிஜமான உணர்ச்சி இருந்தால் இப்படி இதை விட்டு அதற்கு போக தோன்றாது. பிராமணர்கள் வேதத்தை விட்டுவிட்டார்களே, அதனால் லோகக்ஷேமமான மந்திர சப்தம் போய்விடுகிறதே, அதற்காகத்தான் புது பிராமணர்களை பண்ண வேண்டும் என்றால் இதிலே அகங்காரம், சேலஞ்ச், டெமான்ஸ்ட்ரேஷன், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகிய இத்தனை அனர்த்த பரம்பரை உண்டாவதை கவனிக்க வேண்டும். ஆகையால் வேதம் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற லட்சியத்திற்கு நிஜமாக பாடுபடுவதானால் அதற்காகவே ஏற்பட்டு யுகாந்திரமாக அந்த தர்மத்தை அனுஷ்டித்து வந்தவர்களையேதான் அதிலே மறுபடி திருப்பிவிட வேண்டும். பிராமணனை நான் திட்டுகிறேன் என்றால் இவனை திருத்தவே முடியாது என்று தலைமுழுகிவிட வேண்டும் என்று அர்த்தமில்லை. பிராமண ஜாதிக்காரர் ஒருத்தன்தான் கெட்டதற்கெல்லாம் ஆஸ்பத மானவன் என்று நான் நினைப்பதாக ஆகாது. துருக்க ராஜ்யமும் பிரிட்டிஷ் ராஜ்யமும் வந்தபோது பிராமணர்கள் தர்மத்தை விட்டார்களே, இப்போதும் இந்த புது நாகரீக போக்குகளில் அதிகம் போகிறார்களே என்று நான் திட்டுவதால் இவர்களிடம் மட்டுமே ஸ்பெஷலாக தப்பு இருக்கிறது என்று ஆகாது. இவர்களுடைய ஸ்தானத்தில் யார் இருந்தாலும் இப்படிப்பட்ட சந்தர்ப்ப நெரிசல்களில் இதே மாதிரிதான் பண்ணியிருக்க கூடும். இப்போது இவர்களை குற்றவாளிகளாக்கிவிட்டு இவர்களுடைய இடத்தில் தாங்கள் வந்தால் நல்லபடியாக செய்ய முடியும் என்று நினைக்கிறவர்களும் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்களில் சூழ்நிலையில் இதே தப்புகளை பண்ணியிருக்க கூடும்.
பாரம்பரியமாக புத்தி வேலையிலேயே இருந்தவர்கள் சந்தர்ப்ப வேகங்களில் மத விஷயமாக ஆத்ம சம்பந்தமாக அந்த புத்தி சக்தியை உபயோகிக்க முடியாமல் லௌகீகத்தில் இறங்கினால் இப்படித்தான் ஒரே தலைகீழாக சறுக்கி கொண்டு போகும்படியாகும். இதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுகிறேன், நியாயம் என்று ஒப்புக்கொள்கிறேன் என்று அர்த்தமில்லை. ஆனாலும் இந்த காலத்தில் சீர்திருத்த எழுத்துக்காரர்கள் விபச்சாரத்திற்கு கூட சைக்காலஜியை காட்டி சமாதானம் சொல்வதால் அந்த சமாதானம் பிராமணர்கள் கெட்டு போனதற்கும் கொஞ்சம் உண்டு என்பதை எடுத்து காட்டினேன். நான் பிராமணர்களை கண்டிப்பதால் அவர்கள் மட்டும்தான் அயோக்கியர்கள் என்பதாக மற்றவர்களும் மட்டம் தட்ட வேண்டும் என்று ஆகாது. அவர்களுக்கு எடுத்து சொல்லி யோக்கியர்களாக பண்ணுவதுதான் மற்றவர்களின் கடமை. இந்த ஒரு 40-50 வருஷமாக பிராமணன் என்றால் கிள்ளுக்கீரை என்று நினைத்து எத்தனை விதமாய் பரிகாசம் மானபங்கம் பண்ணினாலும் அத்தனையும் பொறுத்து கொள்கிற சாதுக்களாயிற்றே. இதற்கு முந்தியும் 4-5 தலைமுறைகளுக்கு முன் வரையில் இத்தனை ஆத்மீக குல தனத்துக்கும் கலைகளுக்கும் கார்டியன்களாக காப்பாற்றி கொடுத்தவர்களாயிற்றே என்பதை நினைத்து மற்றவர்கள் இப்போது அவர்களை அவர்களுக்கான வாழ்க்கை நெறியில் பிரியத்தோடு ஊக்க வேண்டும். அவர்கள் மறந்துவிட்ட உயர்ந்த தர்மத்தை தியாகத்தை அவர்களுக்கு நயமாக எடுத்து காட்டி உரைக்கும்படியாக பண்ண வேண்டும். விஷயம் தெரியாத சில பிராமணர்கள் எப்போதோ மற்றவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் என்பதற்கு பதிலடியாக இப்போது இவர்களை துவேஷித்து காரியங்களை செய்வது சரியில்லை. பழைய கொடுமைகளை போக்க வேண்டும். மற்றவர்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த ஸ்தானம் வர வேண்டும் என்று போராடியதிலும் பிராமணர்கள் தானே முன்னிலையில் இருந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பிராமணர்களின் அதிக்கிரமத்தை பிராமணர்களே தானே அதிகம் எடுத்து சொல்லி திருத்தினார்கள். ஆகையால் துவேஷத்தை வளர்த்து கொண்டே போவதில் பயனில்லை. அது தமிழ் பண்பாடு என்று விசேஷித்து சொல்வதற்கு ஏற்றதும் இல்லை. துரதிருஷ்டவசமாக பிராமணர்கள் நல்ல சீர்திருத்தம் என்று நினைத்து தப்பான சமத்துவங்களை ஏற்படுத்த போனதில் கீழே இருப்பதை மேலே உயர்த்துவதற்கு பதில் மேலே இருக்கிறதை கீழே இருக்கியதாகத்தான் ஏற்பட்டிருக்கிறது. 2 தினசில் சமமாயிருக்கலாம். 1, எல்லாம் உயர்ந்திருக்கலாம் அல்லது எல்லாம் தாழ்ந்திருக்கலாம். பாரத்தை உயிரே தூக்கி போவது கஷ்டம், கீழே உருட்டி விடுவது சுலபம். அந்த மாதிரிதான் நம்முடைய சீர்திருத்த சமத்துவம் எது சுலபமோ அதை பண்ணிவிட்டது. ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டி சமத்துவம் என்று பண்ணினதில் குவாலிட்டி தரம் போய்விட்டது. வாஸ்தவத்தில் ஒரே மாதிரியான காரியத்தை எல்லோரும் பண்ணுகிற சமத்துவம் அவசியமானதே இல்லை. பலவிதமாக பிரிந்து காரியங்களை செய்வதால் சமத்துவம் இல்லை என்றும் அர்த்தம் இல்லை. இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். எனவே இப்போது ஒரே மாதிரி எல்லோரும் செய்கிற யூனிஃபார்மிட்டியை விட்டுவிட்டு பிரிந்து செய்தும் ஐக்கியமாயிருக்கிற யூனிட்டிக்காக பிரயத்னம் பண்ண வேண்டும். தமிழ் நாகரிகத்தில் பிரம்மத்வேஷமும் சம்ஸ்கிருத துவேஷமும் இருந்ததே இல்லை என்பதை புரிந்து கொண்டு விட்டால் போதும். ஆத்மீக விஷயங்கள், மத சாஸ்திரங்கள், காவியங்கள், கலை நூல்கள் அத்தனையும் ஏராளமாக இருக்கிற சம்ஸ்கிருதத்திடமும் துவேஷம் போய் அது நம் பாஷையும்தான் என்ற உணர்ச்சி வர வேண்டும். எல்லோரும் அதை கற்க வேண்டும். லோக க்ஷேமத்துக்காக பிரம்மண்யம் என்று தனியாக ஒன்று இருக்க வேண்டும் என்ற உணர்ச்சி ஏற்பட்டு அதற்கான அத்தியன யஜ்ஞாதிகளை அவற்றில் அதிகாரம் பெற்றவர்கள் பண்ணும்படி உற்சாகப்படுத்த வேண்டும். இப்போது வேதம் உபநிஷ எல்லாம் புஸ்தகமாக வந்துவிட்டதால் எல்லோரும் அவற்றின் கருத்துக்களை படித்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பல வருஷங்கள் பிடிக்கிற அத்தியாயம் யஜ்ஞ கர்மா முதலியவற்றை செய்ய போக வேண்டாம், அது அவசியமே இல்லை. நல்ல எண்ணம் சீர்திருத்தம் எதுவானாலும் முதலில் அடக்கம் வேண்டும். அப்படி இருந்து கொண்டு செய்தால் சாஸ்திர விரோதமாக போக வேண்டியது வராது.